இந்த நடக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் மதவாத சக்திகள் இடம்பெறக்கூடிய மதவாத கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய எந்த கட்சியிலையும் நாங்கள் ஆதரிக்கிறது இல்லைங்கிறத நாங்கள் முடிவாக எடுத்திருக்கிறோம். உதாரணமாக வெளிப்படையாக சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறது இல்லை. அது இல்லாமல் மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய உள்ளூர் நல்ல வேட்பாளர்களை நாங்கள் போட்டியிடாத பிற பகுதியில் உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல வேட்பாளர்களை ஆதரிக்கிற அடிப்படையில் மாவட்ட ரீதியாக முடிவு பண்ணிக்கலாங்கிறது எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறது இல்லை. இதுதான் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு. அதனுடைய தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தில் முதல் பட்டியலாக 100 மாநகராட்சி வார்டில் 6 வேட்பாளர் பட்டியலை நாங்கள் இப்போது வேட்பாளர் அறிமுகப்படுத்துகிறோம். இதில் இரண்டாவது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நாளில் வந்து வேட்பாளர் பட்டியலை நாங்கள் வெளியிடுவோம், வேட்பாளர் அறிமுகத்தையும் நடத்துவோங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். கோவை மாவட்டத்தில் செயலராக இருக்காரு, அந்த பகுதிகளில் குடியிருப்புவாசியாக இருக்காரு, பல ஆண்டுகளாக இந்த சமூக பணியில சிறுபான்மை சமூகம் சார்ந்திருக்கிற நலப்பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இரண்டாவது 86 மாநகராட்சியுடைய 86 வார்டுடைய வேட்பாளராக சகோதரர் ஏடிஆர் பத்ருதீன் அவர்கள் கூட்டியிருக்காங்க. இவர் மாவட்டத்துடைய துணைச் செயலாளர், கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலாளராக இருக்காரு. இவரும் அந்த பகுதியினுடைய குடியிருப்பு வாசியாக இருக்கிறாரு, பல ஆண்டு காலமாக அந்த பகுதியினுடைய மக்களுக்காக சேவையில் பணியாற்றிட்டு இருக்கிறார். அதுபோல வார்டு எண் 84 சகோதரி சபானா அவங்க கூட்டியிருக்காங்க. இவங்களும் அந்த பகுதியினுடைய குடியிருப்பு வாசி, கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய பல நல விஷயங்களில் இவங்களும் தொடர்ச்சியாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. வார்டு எண் 77 சகோதரி யாஸ்மின் அவங்க கூட்டியிருக்காங்க. இவங்களும் அந்த பகுதியில் குடியிருப்பு வாசியாக இருக்கிறாங்க, பல அறிமுகமும் அவங்க இருக்கு. மனிதன ஜனதா கட்சி இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல மக்களுக்கான சேவைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதேமாரி வார்டு எண் 82 சகோதரி சுபேரா பேகம் அவங்க போட்டியிடுறாங்க. இவங்களும் அந்த வார்டனுடைய குடியிருப்பு வாசியாக இருக்கிறாங்க, பல கட்சி எடுக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இரண்டாவது பட்டியலாக 78 வார்டு, 79 வார்டு, 87 வார்டு, 88 வார்டுடைய பட்டியலை ஓரிரு நாட்களும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் செய்தியாக வந்து